இன்றைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 3 நீதிபதிகள் ஆதரித்துள்ளார்கள். ஆனால் 1992 ஆண்டு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளதை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்திரா சாகனி வழக்கின் தீர்ப்பானது 16/11/1992 அன்று வழங்கப்பட்டது. 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அப்பொழுது வழங்கிய தீர்ப்பில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு அரசின் பரிந்துரைகளில் கூறப்பட்டுள்ளவை பொருத்தமில்லாதது என்று கூறப்பட்டுள்ளது. எனவேதான் சமூக நீதிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் உச்சநீதிமன்றத்தின் பெரும்பான்மை அமர்வுக்கும் எதிரானதாக ஒன்றிய அரசின் சட்டத்திருத்தம் அமைந்துள்ளதை நாம் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முன்னேறிய வகுப்பு ஏழைகளுக்கு உதவி செய்வதை தடுப்பதாக யாரும் இதனை கருத தேவையில்லை. ஏழைகளுக்கான எந்த திட்டத்தையும் நாம் தடுக்க மாட்டோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த அறநெறி. ஏழை எளிய மக்களை முன்னேற்றும் எத்தனையோ சமூக நலத்திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கழக அரசின் பெரும்பாலான சமூக நலத்திட்டங்கள் ஏழை மக்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டவைதான். இத்தகைய திட்டங்கள் குறிப்பிட்ட சாதி ஏழைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து ஏழை எளிய மக்களுக்காகவும் தான். அந்த வகையில் ஏழை மக்களின் வறுமையை போக்க எந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் அதனை ஆதரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சமூக நிதி கொள்கையின் அடிப்படையை மடைமாற்றும் திருகு விலைய இடஒதுக்கீடு அளவுகளாக மாற்றக்கூடாது என்பதுதான் எங்களது வேண்டுகோள். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஓ சின்னப்ப ரெட்டி அவர்கள் ஒரு தீர்ப்பின் போது ரிசர்வேஷன் இஸ் நாட் எ பாவர்டி அலிவேஷன் ஸ்கீம் என்று குறிப்பிட்டார். 1000 ஆண்டுகளாக கல்வியும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்பட்ட சமூகத்தை தூக்கிவிடுவதுதான் சமூக நீதியை தவிர அது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல என்பதை உச்சநீதிமன்றம் ஏராளமான தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. இன்னும் சொன்னால் முன்னேறிய சாதி ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டதாகவும் இந்த சட்டத்திருத்தம் இல்லை என்பதுதான் உண்மை. ஆண்டு வருமானம் 800,000 ரூபாய்க்கு கீழே உள்ளவர்கள் இதன் பயனை பெறலாம் என்கிறார்கள். அப்படியானால் மாத வருமானம் 66,660 ரூபாய் பெறுபவர்கள் ஏழைகளா? தினமும் 2,622 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் ஏழைகளா? அந்த வகையில் பார்த்தால் இதன் நோக்கம் முன்னேறிய சாதி ஏழைகளின் வறுமையை ஒழிப்பதாகவும் இல்லை. ஆண்டு வருமானம் 2,00,000க்கும் குறைவானவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை என்று சொல்லும் பாஜக அரசு 800,000 சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்பது எப்படி? கிராமமாக இருந்தால் தினமும் 27 ரூபாயும் நகரமாக இருந்தால் தினமும் 33 ரூபாயும் இதற்கு கீழ் சம்பாதிப்பவர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களாக சொல்கிறது ஒன்றிய அரசு. இந்த மக்களுக்கு எத்தகைய பொருளாதார உதவிகளையும் அரசு வழங்கலாம், யாரும் தடுக்கவில்லை. பிலோ த பாவர்டி லைன் என்று இதனை சொல்லும் அதே அரசு தினமும் 2,622 ரூபாய் சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்று சொல்கிறது என்றால் இதனை விட கேலிக்கூத்து ஒன்று இருக்க முடியாது. 5 ஏக்கருக்கும் குறைவாக வைத்திருப்பவர்கள், 1,000 சதுரடி நிலத்துக்கும் குறைவாக வைத்திருப்பவர்கள் ஏழைகளாம். இந்த இடத்தில் நாம் கவலைப்படும் வர்க்கம் என்பதும் அடிபட்டு விடுகிறது. என்னை பொறுத்தவரையில் முன்னேறிய சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அல்ல இது. முன்னேறிய சாதியருக்கான இடஒதுக்கீடாகத்தான் இதனை சொல்ல வேண்டும். இந்த வகையில் இந்திய அரசியலமைப்பின் 103வது திருத்தம் என்பது சமூக நீதிக்கு எதிரானது, அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வுக்கும் எதிரானது, ஏழைகளுக்கு எதிரானது என்பதால் நாம் எதிர்க்க வேண்டியதாக உள்ளது. இந்த சட்டத்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் காலப்போக்கில் சமூக நீதி தத்துவமே உருகுலைந்து போகும். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்பதையே பின்னர் எடுத்து விடுவார்கள். எக்கனாமிக்கலி என்பதையே அனைத்துக்கும் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால்தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இதனை கடுமையாக எதிர்த்தோம், எதிர்த்து வாக்களித்தோம்.